அம்மா பொடி ஒரு நேரம் செய்ய போதம்மா. ஓகே, செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்? அத்தை பொடி பொடி ஒன்றுக்கு ஒரு ஒரு பொடி எடுத்து ஒரு இனி பண்ண ஒரு பச்சை வெள்ளம் எடுத்துருக்கோம். வெள்ளம் எடுத்துக்கோ. ஒரு கப் வெள்ளத்துக்கு 3 கப் பொரி சேர்த்துக்கோங்க. அடுப்பில் அதை வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது சின்ன கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கரையிறந்தட்டிக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வந்து கரையணும், இந்த நல்லா பபுள்ஸாக வந்து கரையணும். அந்த ஸ்டேஜ் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது கசடி ஏதாவது இருந்துச்சுன்னா வடிகட்டினோடனே அது வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்துலேயும் அந்த தண்ணியை வந்து வெள்ள தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லா வந்து அந்த பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு. நல்லா அதை கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். முட்டாய் பதம் வரணும். முட்டாய் பதம் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில், அதாவது கிண்ணத்தில் தண்ணி மொதல் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது 2-3 ட்ராப் வந்து அதில் விட்டு பாருங்கள். அது மிட்டாய் மாதிரி உருட்ட வரணும். அப்போ தான் அது மிட்டாய் பதம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொரி வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். இல்லைன்னா செட் ஆகாது, நம்ம பொரி வந்து அதில் நமத்து போயிடும். ஸோ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது மிட்டாய் பதம் கிடையாது, அது அள்ளி உருட்ட வரல, எடுக்க வருது. பட் வந்து உருட்ட வரணும், நல்லா வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஒரு 1-2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிண்டிட்டு மறுபடியும் 2-3 ட்ராப் விட்டு பாருங்கள், அந்த மிட்டாய் பதத்துக்கு வரும். அதை எடுத்து உருட்டி பாருங்கள். உருட்டி பார்த்திங்கன்னா அந்த மிட்டாய் பதத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பொரி சேர்த்துக்கலாம். மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டிலே வந்து எந்த கலரும் ஆட் பண்ணாமல் நீங்கள் சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம். வெளியிலலாம் கலர் தான் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சில கடையில் வந்து நேச்சுரலாக இருக்கும். இந்த கலர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது வாங்காதீங்க. அது வாங்கி குழந்தைய சாப்பிடும்போது நாக்கள்லாம் கலராக ஒட்டியிருக்கும். சின்ன பிள்ளைங்க நானுமே வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வீட்டில் செஞ்சுருக்கேன். நம்ம அடிக்கடி வீட்டில் செஞ்சு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்டுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாலே சொல்லிட்டு அதுக்காக செஞ்சது. உருட்டை வந்ததுக்கப்புறம் பொரி 3 கப் பொரி, அந்த எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப் வந்து எடுத்து உள்ளே போட்டு கிளற ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு அதை நல்லா வந்து கிளறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது தண்ணியில் கையை வந்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை தட்டுங்க. அப்போ கையிலையும் சிப்பு சிப்புன்னு ஒட்டாது, நம்மளால் ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 6-7 உருண்டை வந்துருந்துச்சு 3 கப்புக்கு வந்து. ஸோ வந்து பாப்பாவும் சாப்பிட்டா, டேஸ்ட்டாக இருந்துச்சு, நானும் சாப்பிட்டேன், நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம 1 மாதம் ஆனாலும் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கொஞ்சமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அப்புறம் மீதி வந்து வடச்ச நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து சாப்பிட்டு தேஜோ. நல்லாக்கா இன்னைக்குதா? நல்லாக்கா நல்லாக்கா வேண்பா. நீங்கள் இது மாதிரி குழந்தைகளுக்கு கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் இப்படி நேச்சுரலாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பொரி உருண்டை எங்கள் குழந்தைகளுக்காக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் வெளியில் போய் கடையில் வந்து 20-30 ரூபான்னு பாக்கெட் கொடுத்து கலர் அந்த கலர் போட்டு இப்போ இருக்கும் அந்த இது போட்டு வாங்காமல் இப்படி நேச்சுரலாக வெள்ளப்பாகு மட்டுமே சேர்த்து செய்யுங்க. ஈஸியாக 1-5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ சொல்ல தேஜோ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை. டாடா சொல்லு வெண்பா. டாடா சொல்லுமா வெண்பா? பாய் சொல்லுங்கள்.
நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு வந்து வடைச்சட்டியில் ஒட்டி இருக்கும், நீங்கள் அதை வந்து லேசாக ஹீட் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த வெள்ளம் உருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம், மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர் கண்டெய்னர் எடுத்து அதில் மீதி நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா அதில் மீதி இருக்கிறத எடுத்து போட்டு டைட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. நம்ம வந்து அதுக்கு நீ சாப்பிட்ருவோம், நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, உங்கள் வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.